வருகிற 27ஆம் தேதி அன்பு சகோதரர் நடிகர் விஜய் அவர்கள் தனது கட்சியின் முதல் நிகழ்வாக மாநாடு நடத்துகிறார். அந்த மாநாடு வெற்றி பெற வேண்டும், சிறப்புற நடந்தேற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். மகிழ்ச்சி அளிக்கிறது. விஜய் அவர்கள் சரியான திசையிலே பயணிக்க தொடங்கியிருக்கிறார். சமூக நீதி பார்வை கொண்டவராக அரசியல் களத்தில் அடியெடுத்து வைக்கிறார். விளிம்பு நிலை மக்களுக்காக ஒரு இயக்கத்தை தொடங்கியிருக்கிறார் என்று நம்ப முடிகிறது. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். திராவிடம் குறித்து தமிழ்நாட்டில் தொடர்ந்து சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் திராவிட எதிர்ப்பாளர்களிடையே இருந்து எழுகிறது. குறிப்பாக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் திராவிடம் என்கிற சொல்லையே கடுமையாக எதிர்க்கிறார், வெறுக்கிறார். அது அவர் கற்றுக்கொண்ட ஆர்எஸ்எஸ் அரசியல்தான் காரணம். அதிலிருந்து தான் அது வெளிப்படுகிறது. தமிழகத்தை பொறுத்தவரையில் திமுக, அதிமுக ஆகிய இரண்டு அரசியல் கட்சிகள் மாறி மாறி அரை நூற்றாண்டு காலம் ஆட்சி பீடத்தில் இருந்து வருகிறது. அந்த கட்சிகளுக்கு எதிராக தோன்றுகிற கட்சிகள் வெற்றி பெற முடியவில்லை என்பதுதான் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய கசப்பான உண்மையும் ஆகும். ஆகவே திமுக, அதிமுக ஆகிய இரு கட்சிகளையும் வீழ்த்த வேண்டும் என்று எண்ணுகிற சனாதன சக்திகள் பெரியார் அரசியலை ஆதிகாலத்திலிருந்தே எதிர்த்து வரக்கூடிய சங் பரிவார்கள் ஒட்டுமொத்தத்தில் திராவிடம் என்கிற அரசியலையே வீழ்த்தினால்தான் திமுகவை அல்லது அதிமுகவை வீழ்த்த முடியும் என்று கணக்கு போட்டு திமுக, அதிமுக எதிர்ப்பை திராவிட எதிர்ப்பாக இங்கே மாற்றி போதிக்கிறார்கள். திராவிடம் என்பது ஆரியம் என்கிற கருத்தியலுக்கு மாற்றாக உருப்பெற்றதாகும். இது பெரியார் காலத்திற்கு முன்பே இந்த மண்ணில் திராவிடம் என்கிற சொல் புழக்கத்திற்கு வந்துவிட்டது. சனாதனத்தை வீழ்த்துவதற்கு அல்லது ஆரியத்தை வீழ்த்துவதற்கு அல்லது பார்ப்பனியத்தை வீழ்த்துவதற்கு திராவிடம் என்பது ஒரு ஆயுதம் என பண்டிதர் அயோத்திதாசர் போன்ற முன்னோடிகள் அரசியல் களத்திலே, பண்பாட்டு தளத்திலே பேசி வந்திருக்கிறார்கள், செயற்பட்டு வந்திருக்கிறார்கள். இதுதான் அதனுடைய தொடக்க புள்ளியாகும். ஆனால் இன்றைக்கு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களாக இருந்தாலும் அல்லது திமுக, அதிமுகவை எதிர்க்கக்கூடிய பிற அமைப்புகளாக இருந்தாலும் அவர்கள் ஒட்டுமொத்தத்தில் பெரியார் கருத்தியலே தவறு, திராவிடமே தவறு, திராவிடத்தால் தான் வீழ்ந்து போனோம் என்று பரப்புகிறார்கள். உண்மையில் அவர்கள் நோக்கம் திமுகவையும் அதிமுகவையும் அரசியல் தளத்திலிருந்து அப்புறப்படுத்துவது தான். அதற்காக பெரியார் பேசிய அரசியலே தவறு என்று ஒரு தவறான கருத்தை இங்கே மக்களிடத்தில் பரப்புகிறார்கள். திராவிடம் என்கிற கருத்து உருவாகாமல் இருந்திருந்தால் ஆரியம் எப்போதோ தமிழர்களை விழுங்கியிருக்கும், நம்மை சனாதனமயப்படுத்தியிருப்பார்கள், இந்தி பேசும் மக்களாக நம்மை மாற்றியிருப்பார்கள், சமஸ்கிருதமே அனைத்துக்கும் மூலம் என்று கற்பித்து நம்மை நம்ப வைத்திருப்பார்கள். தமிழ் என்கிற மொழியே இருந்திருக்காது, தமிழர் பண்பாடே இருந்திருக்காது. அவர்களிடையே ஆரியம் இருந்தது, திராவிடம் இல்லை. திராவிடம் இல்லாத பிற மாநிலங்களில் எப்படி மக்கள் தீண்டப்படாதவர்களானார்கள், பிற்படுத்தப்பட்டவர்களாக மாறினார்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களாக மாறினார்கள், சூத்திரர்களாக மாறினார்கள். திராவிடம் இல்லாத வட இந்திய மாநிலங்களில் எப்படி சூத்திரர்கள் கோயிலில் நுழைய முடியாமல் போனது, பூசாரி ஆக முடியாமல் ஆனது, இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை தேவைப்படுகிறது. எனவே தென்னிந்தியாவில், தமிழ்நாட்டில் திராவிடத்தால் வீழ்ந்தோம் என்று சொல்லுவது வாதத்திற்கு ஒப்புக்கொண்டால் கூட
பிற மாநிலங்களில் எல்லா மக்களும் சாதி அடிப்படையிலே கூறுபட்டு கிடக்கிறார்களே, சூத்திரர்களாக அடைபட்டு அடிமைப்படுத்தப்பட்டு கிடக்கிறார்களே, அதற்கு யார் பொறுப்பு? எனவே சாதியத்தால் வீழ்ந்தோம் என்று சொல்லுவதுதான் சரியே தவிர, திராவிடத்தால் வீழ்ந்தோம் என்பது திசை திருப்புகிற முயற்சி, ஆரியத்திற்கு துணை போகிற முயற்சி, சனாதனத்தை பாதுகாக்கிற முயற்சி, சனாதனத்திற்கு எதிரான போராட்டத்தை மடைமாற்றுகிற முயற்சி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.